மாதா டிவி நேயர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோயம்புத்தூரில் இருக்கோம். இந்த கோவை மறை மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, நிறைய திருப்பயணிகள் வந்து போகிற இடம் இந்த அந்தோனியார் ஆலயம் தாங்க. புலியகுளம் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் சிறப்பிற்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே 200 வருடங்கள் ரொம்ப பழமையான ஒரு ஆலயம்னு கூட சொல்லலாம். இங்கே எல்லா நாளும் சிறப்பாக இருக்கும், அதுலேயும் செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். புலிகுளத்துக்கு வர பஸ் எல்லாமே கூட்டமாக இருக்கும், ஏன்னா எல்லா ஊர்லேருந்தும் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு திருத்தலத்துடைய திருவிழா இன்னைக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். உள்ள இடமே இல்லை, அதனால தான் வெளியே நின்று கூட பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ கூட்டங்கள் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. புலியகுளம் அருள்தல பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியார், அன்பு மக்களே, புனித அந்தோனியாரின் இனிய நாமத்தில் திருவிழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுமை வரம் பெற்ற புனித அந்தோனியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த திருத்தலம் உங்கள் அனைவருக்கும் ஆழமான விசுவாசத்தையும் ஆன்மீகத்தையும் கொடுத்து புனிதர் வழியாக ஏராளமான புதுமைகளை பெற்று சென்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறையாசை புனிதர் வாழ்த்த பெறுவாராக, நன்றி. இங்கே நிறைய பேர் வேண்டுதலையோடு வர்றாங்க, குழந்தை இல்லாமல் வர்றாங்க. 10-15 வருஷம் குழந்தை இல்லை, 20 வருஷம் குழந்தை இல்லைன்னு எங்கள் கிட்டே கேட்டாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் போய் தொட்டில் கட்டுங்க, கயிறு கட்டுங்க, அதெல்லாம் சொன்னோம். மாலை வாங்கி போட்டு எல்லாம் செஞ்சு வேண்டி நிறைய பேர்த்துக்கு குழந்தையாக இருக்குது. எங்கிட்டே வந்து சாட்சி சொன்னாங்க. பொதுவாக அந்தோனியாரை தேடி வர்றவங்க யாரும் இல்லாமல் போனதில்லை. நான் இங்கே வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்தோனியார் மேலே அதிக பக்தி வந்துருச்சு. ஏன்னா மக்கள் வந்து அவங்களுடைய விசுவாசம், செவ்வாய்க்கிழமை என்னென்ன கூட்டம், நிறைய பேர் பிற மதத்தவர்களும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நான் வந்து ஆலய பணியாளராக வந்து 14 ஆண்டுகள் சேவை செஞ்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவர் இந்த கால் வலி எங்கெங்கேயோ போனார், எந்த பலவோ மருத்துவர்கிட்டையெல்லாம் போனார், ஆனால் குணமாகலை. அந்தோனியார்கிட்ட வேண்டி அது குணமாச்சுங்க. இறையேசுவில் அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருத்தலம் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த திருத்தலமாகும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்குள்ள புனித அந்தோனியார் தன்னுடைய 2 கைகளிலும் குழந்தையை தாங்கிய வண்ணமாக இருப்பார். மற்ற புனித அந்தோனியாருடைய திருவுருவங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய வலது கையிலோ இடது கையிலோ குழந்தை இயேசு தவழ்ந்து கொண்டிருப்பார். புலியகுளம் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் புனித அந்தோனியார் தன்னுடைய 2 கைகளிலும் குழந்தையை தாங்கி நிற்பது மிகப்பெரிய சிறப்பாகும். இந்த திருவுருவம் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று வரலாற்று குறிப்புகளும் செவிவழி செய்திகளும் சொல்லுகின்றன. வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் இத்திருவுருவத்தை தொட்டு வணங்கி செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள், கோடி அற்புதர் வழியாக இறை அருளை பெறுகிறார்கள். வருக, இறை அருள் பெறுக. நன்றி, வணக்கம். நிறைய பணங்களை செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில் இருந்து முடியாதுன்னு வரேன் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பினேன். ஆண்டவரோட சித்தத்தினால் எனக்கு நல்லதாயிடுச்சு. அதனால் 42 வருஷமாக நான் இங்கே ஊழியம் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு வந்து கைகள் வலி, அது நல்லாயிடுச்சு. கைகள் வலி நல்லாயிடுச்சு. இங்கே பையன் குடிக்கலான்னு அது நல்லா குடிக்கிறதில்ல. பசங்களுக்கு நல்லா படிப்பு கொடுக்கணும், அறிவு கொடுக்கணும், நல்லா படிப்பு கொடுக்குறாரு கடவுள். எல்லாமே நல்லா புதுமையாக செஞ்சுருக்கிறாரு கடவுள். நல்ல மாதிரியாக அவர் என்றைக்குமே அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் டெய்லியும் கோயிலுக்கு வருவேன், வந்து டெய்லியும் வேண்டிட்டு பிள்ளைகளுக்காக ஆளுவேன். அதனால தான் நடக்கும். எப்போவுமே இங்கே செவ்வாய்க்கிழமைனா கோயம்புத்தூரில் இங்கே இருக்க மாதிரி கூட்டம் பார்க்க முடியாது. அதே திருவிழானாலும் இங்கே இருக்க தேர் மாதிரி வேறு எந்த ஊர்லேயும் வராது. இந்த கோயம்புத்தூர்லேயே புளியகுளம் அந்தோனியார்னால் முக்காசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அந்தோனியார் பார்க்கறதுக்கு வராத கூட்டமே கிடையாது. என் பேர் ஆண்டனி பாஸ்கர், நான் இங்கே புளியகுளத்தை சேர்ந்தவன். இங்கே புளியகுளம் அந்தோனியாருக்காக ஒரு வேண்டுதல் புரிந்திருந்தோம், அது நிறைவேறதுனால ஒரு காணிக்கையாக இந்த ஆல்டர் வந்து செஞ்சுருக்கோம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே கேரளான்னு வந்திருக்காங்க, எர்ணாகுளம் திருச்சூர்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே கைதேர்ந்த ஒரு கைவினைஞ்சிருக்கு, நிறைய கோவிலுக்கு இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து கடந்த 6 மாதமாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. கடந்த 6 மாதமாக வேலை செஞ்சு இவர் வந்து நம்ம கொத்து வேலை, அதாவது கார்விங் ஒர்க் பண்ணுறாரு. அவர் நோபி வந்து இவர் வந்து பாலிஷிங் பண்ணுறார். இவர் இல்லாமல் நிறையா கார்பெண்டர்ஸ் இருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்க. இங்கே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. Thank you.
அந்தோணியார் அந்தோணியார் நம்ம அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க, ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க, அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க, ஆடிப்பாடி உலகம் எல்லாம் எடுத்து கொள்வோம் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. எந்தும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உன் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சிறுவத்திலோ வடித்து அவற்றை ஊன கண்களால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களால் அவருடைய செயல்களையும் புனித தியானிக்க அருளினீரே. எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரின் சிறுவத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு வழிகாட்டி துணை நிற்க பெற்றோரும் ஞான பெற்றோரும் இப்பங்கு சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். வருங்கால புள்ளியக்குளம் கோவை மறைமாட்டம் திருச்சபை இந்த குழந்தைகள் தான். அப்படி என்றால் அவருடைய விசுவாசம் வளர வேண்டும், விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் பொறுப்பு. அந்த பொறுப்பை முதல் முதலாக நாம் நிறைவேற்ற இந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்ற மக்களாக மாற வேண்டும். இந்த குழந்தைகள் தாங்கள் பெறப்போகின்ற இந்த இரண்டு திருவள் சாதனங்களை தெளிவாக ஆழமாக புரிந்து கொண்டு தங்களுடைய ஆன்மீக வாழ்வில் வளரவும் வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் வேண்டிய வரத்துக்காக மன்றாடுவோம். முன்னுரை இஸ்ரேயல் மக்களை பாலைவனத்தில் மன்னாவினாலும் காடையினாலும் உண்பித்ததை விளக்கி கூறுகிறது. இஸ்ரேயல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும், ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். வாசகம் முன்னுரை
பெந்தகோஸ்து நாளின் போது இறைவனின் சீடர்கள் அனைவரும் தூய ஆவியின் திருப்பொழிவை பெற்றுக்கொண்டதையும் பல மொழிகள் பேசும் வேற்று நாட்டினர் அனைவரும் இறைவனின் மீட்பு திட்டத்தை தங்கள் மொழிகளில் அறிந்து கொண்டு திருச்சபையின் தொடக்க கால நிகழ்வை பற்றியும் எடுத்து வரைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவனே, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 தொடங்கி 15 முடிய. இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு தாயாகிய திருச்சபைக்கு பல உன்னதமான கொடைகளை கொடுத்தார். அவற்றில் இரண்டு முதன்மையான கொடைகளாக நாம் கருதலாம். ஒன்று, தன் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மீக பசி தீர்த்து கொள்வதற்காக நமக்கு நற்கருணை வடிவில் கொடுத்தார். திருச்சபை கொடுத்த இது ஒரு உன்னதமான கொடை. இரண்டாவது கொடை பரிசுத்தாவிய கடவுள். விண்ணுலகம் செல்வதற்கு முன்பாக இயேசு சீடர்களுக்கு கூறுகின்றார், நான் மேலுலகம் சென்று ஆவியான கடவுளை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை புனிதப்படுத்துவார், உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று கூறி அந்த பரிசுத்தாவிய கடவுளை கொடுத்ததாக இரண்டாவது வாசகத்தை நாம் படிக்க கேட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறைந்த திருத்தந்தை ரெண்டாம் அருள் சின்னப்பர் திருச்சபைக்கு ஒரு பேர் வைத்தார். திருச்சபை என்று சொல்லவில்லை, நற்கருணை திருச்சபை என்று சொன்னார். ஏனென்றால் நற்கருணை இல்லாமல் திருச்சபை இல்லை, திருச்சபை இல்லாமல் நற்கருணை இல்லை. இந்த நற்கருணை தான் திருச்சபையின் கிறிஸ்தவ மக்களின் வாழ்வின் மையமாக இருக்கின்றது என்ற கருத்தை ரத்தின சுருக்கமாக நம்முடைய திருச்சபை நற்கருணை திருச்சபை என்று சொன்னார். தொடக்க திருச்சியில் வாழ்ந்த புனிதர்கள் மற்றொரு கருத்தை மிக அழகாக சொல்கின்றார்கள். நம்முடைய மதத்தில் மட்டும்தான் நாம் வழிபாடில் திருப்பலில் பங்கெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவரது உடலை மிரத்தது உணவாக பெறுகின்றோம். இயேசுவை உண்ணுகின்ற பாக்கியம் நமக்கு மட்டும்தான் கிடைக்கின்றது என்று சொல்லி நற்கருணையின் பெருமை எடுத்து சொன்னார். அன்புள்ள குழந்தைகளை, நீங்கள் அனைவரும் பசாசையும் அதன் செயல்களையும் அது மாயக்கவர்ச்சலையும் விட்டு விடுவீர்களா? எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய் ஆவியினாலும் எங்கள் குழந்தைகள் இவர்களை பாவத்தினின்று விடுவித்து புதுப்பரப்பளித்து ஆண்டவரே துணையாளராகிய தூய ஆவியின் கடவுளை எங்களுக்கு இப்பொழுது அனுப்பியரல்ல, உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். Hallelujah, hallelujah, hallelujah.
உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன் என்று அழைத்தவரே, உன் பணி செய்ய அழைக்கப்பெற்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள் அன்பு மகிழ்ச்சி ஆகிய நற்கனிகளை தரும் கொடிகளாய் வாழ்ந்திட வேண்டுமென்று அவர்களை உம்மிடம் ஒப்படைத்து இறைவாமை மன்றாடுகின்றோம். நானே உங்கள் தூயவரான ஆண்டவர், இஸ்ரேலை படைத்தவர், உங்கள் அரசர் என்றவரே. எம் அரசு பிரதாநிதிகள், அரசு அலுவலர்கள் தங்கள் சுயநல எண்ணங்களை புதைத்து மக்கள் நலன், சமுதாய மேம்பாடு, சமத்துவ சமுதாயம் என்னும் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன் என்றவரே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் ஆர்வத்தோடு எங்கள் உள்ளத்தில் ஏற்க, எம் அன்பான பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரும் செய்யும் பணிகள், தொழில்கள், குடும்பத்திற்காக முன்னெடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நிறைவான உன் அருளால் வெற்றி பெற்று, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை மீட்பதற்காக உள்ளேன் என்றவரே. வறுமை உடல் உள்ள நோய்களால் துன்புறம் மக்கள் நலம் பெற்றிடவும், வன்முறை தீவிரவாதம் அடக்குமுறைகளால் துன்புறம் மக்கள் விடுதலையும் மக்கள் அனைவரும் மகிழ்ந்திருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயை உதைத்த காலை வெட்டி இளைஞன் மயங்கி விழுந்திடவே, பாதம் எடுத்து காலோடு ஒட்டி புதுமை செய்தார். தாயை உதைத்த காலை வெட்டி இளைஞன் மயங்கி விழுந்திடவே, பாதம் எடுத்து காலோடு ஒட்டி புதுமை செய்தார். கடல் மீனை கூட்டி அன்று உபதேசம் செய்தவரோ, நஞ்சு கலந்த உணவை உண்டு மனமாற்றம் செய்தார். கடல் மீனை கூட்டி அன்று உபதேசம் செய்தவரோ, நஞ்சு கலந்த உணவை உண்டு மனமாற்றம் செய்தார். புதுமை புரிவது கைவந்த கலையே, புதுமை புரிவது புனிதர் கைவந்த கலையே, அவர் அருமை பெருமை கூறும் பல கதையே. எல்லோரும் நலமாக வாழ வைப்பார், என்னாலும் திருத்தலத்தில் காத்திருப்பார். எல்லோரும் நலமாக வாழ வைப்பார், என்னாலும் திருத்தலத்தில் காத்திருப்பார். அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடிப்பாடி உலகமெல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடிப்பாடி உலகமெல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. சொல்லிடவே பையனை பிணமாக்கி வண்டியிலே படுக்க வைத்தான் அன்னாளிலே. பொய்யொன்று சொல்லிடவே பையனை பிணமாக்கி வண்டியிலே படுக்க வைத்தான் அன்னாளிலே. பொய்யங்கு நிஜமாக பிணமான பையனை உயிர் வாழ அருளினார் அந்தோணியாரே. பொய்யங்கு நிஜமாக பிணமான பையனை உயிர் வாழ அருளினார் அந்தோணியாரே. புதுமை புரிவது கைவந்த கலையே, புதுமை புரிவது புனிதர் கைவந்த கலையே, அவர் அருமை பெருமை கூறும் பல கதையே. எல்லோரும் நலமாக வாழ வைப்பார், என்னாலும் திருத்தலத்தில் காத்திருப்பார். எல்லோரும் நலமாக வாழ வைப்பார், என்னாலும் திருத்தலத்தில் காத்திருப்பார். அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடிப்பாடி உலகமெல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடிப்பாடி உலகமெல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு
உமது அருளாலும் ஆசியாலும் என்னை நிரப்பும். இனி நான் உம் பிள்ளைகளாக வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன். நீர் என் உள்ளத்தில் வந்துள்ளீர். என்னில் நீர் குடிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் என்னை ஆசீர்வதியும் உம் அருள் வரங்களால் என்னை நிரப்பும். நான் எப்பொழுதும் உம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்ற ஆற்றலை அளித்தருளும். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதி பாராக. அற்புதமான நன்மைகளும் செஞ்சுருக்காரு. நாங்கள் வேண்டின எல்லாமே அந்தோனியார் மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்குது. பல ஆபத்துகளும் விபத்துகளும் இருந்து எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் பாதுகாத்துருக்காரு. அதுக்காக அந்தோனியார் கொடான கொடி நன்றி. அவருக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு. மூக்கிலெல்லாம் பிளட்டு எல்லாம் வந்துச்சு. ப்ரெஷர் தலைக்கேறி ரொம்ப இது. அந்தோனியார் நான் நம்பி வேண்டியிருந்தேன். அற்புதம் நடந்துச்சு எங்கள் குடும்பத்துக்காக. என் பேர் அந்தோனியார் தான். எனக்கு வர பிடிக்கிறது ஏன் காரணம்னா, இங்கே வந்து ஒரு பரிசுதான் ஆணி ஆணி ஆவியானவர் வந்து உள்ளே ஒரு ஃபீல் ஒரு குட் ஃபீலிங்ஸ் தராரு. ஓகே, ரொம்ப சூப்பர். புதுசாக வர்றேன். உன் பேரையே ஒரு சென்டிமெண்ட் காரணமாக சொல்கிறேன். திருவிழா வாழ்த்துக்கள்ப்பா. அதாவது இப்போ இந்த அந்தோனியார் சர்ச் அப்படி சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு அவர் அறிந்து கொள்ள இந்த சர்ச் பேருதவியாக இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்துவோட அன்பை அறிந்து கொள்ள இப்போ இந்த அந்தோனியார் வழியாக ஆண்டு ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறார். அதனால் இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து வழியில் நடக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் அவர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறக்கும் இது ஒரு பெரிய பாலமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த சர்ச் வந்து எங்களுடைய பங்கு. 4 வருஷமாக இந்த பங்கில் தான் இருக்கும். இந்த பங்கில் வந்து எங்களுக்கு என்ன விசேஷம்னா, எப்போ வந்தாலுமே மாதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நற்கரண ஆராதனைக்கு முன்னாடி உட்காருவோம். நற்கரணைக்கு முன்னாடி வந்து ஆராதனை பண்ணுவோம். இப்போ மனசுக்கு ஒரு நிம்மதியாக, குடும்பத்தில் ஒரு சமாதானமாக இருக்கும். அதே மாதிரி மாசு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாசு ஃபாதர்ஸுங்க கொடுக்குற மெசேஜ் அப்படி அந்த வார்த்தைகள் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்குது. நம்ம நிற்கிற இடம் புலிகுளம் புனித அந்தோனியார் தேர் பகுதி. இந்த தேர் வந்து அந்தோனியருக்காகவே அலங்காரம் செய்யப்படுகிறது. இந்த தேர் கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த குடும்ப தேராக செஞ்சிட்ருக்கிறோம். இது தாத்தா காலத்திலேருந்து, அதாவது 4வது தலைமுறையாக செஞ்சிட்ருக்குறோம் இந்த தேர்.
எங்களை தவிர யார் இந்த பகுதியிலேருந்து தேர் செய்கிறது இல்லைங்க. இதுக்கு நாங்களாகவே ஸ்பெஷலாக உட்காந்துட்டு எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம். இது யாருடையதே காப்பீஸ் எல்லாம் கிடையாதுங்க. குடும்பத்தேராக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். சிற்றாலயமாக இருந்து கட்டடம் கட்டிய காலத்திலிருந்து குறிப்பாக எங்கள் சாந்தப்பன் குடும்பத்தார் வந்து இந்த ஆலய கட்டுமான பணிகளும் கோபுரங்கள் கோபுரத்திற்கான மணிக்கூண்டு போன்றவையெல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டது. குறிப்பாக அவருடைய சாந்தப்பன் குடும்பத்தில் சேர்ந்த முத்துசாமி என்ற தகப்பனார் என்னுடைய தகப்பனார் உடைய முழுமையான ஒத்துழைப்பு அவர் முழுமையான வேலைப்பாடோட ஈடுபாடு இருந்ததன் காரணமாகத்தான் இந்த தேர் அலங்காரமானது இன்னும் சீரும் சிறப்பாக செய்து வருகிறது. நாங்கள் இது வந்து புனித சூசையப்பர் பொதுநல மன்றத்து சார்பில் 1981 இதுவரைக்கும் 40 காலமாக இந்த அற்புத குழந்தையோட தேர் சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இது வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆதரவோடு இது வரைக்கும் பெண்கள் தான் மேக்சிமம் தேர் எடுக்கிறதுல பார்த்தா ஆண்களை காட்டில் பெண்கள் தான் முன்னால் நின்று தேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து இதோட சிறப்பாக தாங்க. இந்த தேர் புனித பெரிய வேகி மாதா சுருவத்தை தாங்கி எடுக்கிற தேர். இது வந்து புனித அந்தோணியார் மக்கள் மன்றத்தின் சார்பாக கடந்த 30 இந்த தேர் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த மன்றத்தில் நிர்வாகிகளாக இருந்த எனக்கு முன்னோர்கள் வந்து இதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அந்தோணியார் அந்தோணியார் நம்ம அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க. அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க. அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. உதைத்த காலை வெட்டி இளைஞன் மயங்கி விழுந்திடவே பாதம் எடுத்து காலோடு ஒட்டி புதுமை செய்தார். தாய உதைத்த காலை வெட்டி இளைஞன் மயங்கி விழுந்திடவே பாதம் எடுத்து காலோடு ஒட்டி புதுமை செய்தார். கடல் மீனை கூட்டி அன்று உபதேசம் செய்தவரோ நஞ்சு கலந்த உணவை உண்டு மனமாற்றம் செய்தார். கடல் மீனை கூட்டி அன்று உபதேசம் செய்தவரோ நஞ்சு கலந்த உணவை உண்டு மனமாற்றம் செய்தார். புதுமை புரிவது கைவந்த கலையே. புதுமை புரிவது புனிதர் கைவந்த கலையே. அவர் அருமை பெருமை கூறும் பல கதையே. எல்லோரும் நலமாக வாழ வைப்பார் என்னாலும் திருத்தலத்தில் காத்திருப்பார். எல்லோரும் நலமாக வாழ வைப்பார் என்னாலும் திருத்தலத்தில் காத்திருப்பார். அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க. அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களை என்னாலும் நேசித்து வழி நடத்தி வரும் அன்பு இறைவா,
இந்த அருமையான திருநாளை ஆசீர்வதித்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி. செழுமையான கோதுமையினால் அவர்களுக்கு உணவூட்டினார். பாறையிலிருந்து தேன் எடுத்து அவர்களுக்கு நிறைவளித்தார். இந்த வாக்கின்படி தந்தையாம் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு உணவளித்து அவர்களை ஒன்றிணைத்தார். இந்த திருவிழா திருப்பலியை உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காக, பக்தருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். கோடி அற்புதர் தன்னை நாடி வந்த பக்தர்களை கைவிட்டதில்லை. கேட்டவரும் கொடுப்பவர் என்றும் அவருக்கு மற்றொரு பெயரும் உண்டு. எனவே நம்முடைய விண்ணப்பங்களை பக்தியோடு மன்றாடுங்கள். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமையில் கவலையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. மனமுடந்த நிலையில் ஒடுக்கப்படும் வேளையில் அவர்கள் துவண்டு கிடக்கும் போது அவர்களுக்கு புத்துயிர் ஊட்டி இறைவனின் வாக்கை எடுத்துரைக்கிறார். இறைவாக்கினர் ஏசாயா எழுதிய அதிகாரத்திலிருந்து வாசகம், 61:1-3 உள்ள திருவசனங்கள். ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். அதை நல்வழிப்படுத்த திருத்தூதர் பவுல் எண்ணற்ற துன்பங்களை அடைந்தார். 2 2 Corinthians 11:11 இறை வசனங்கள் 23-29 முடிய. அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளின் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாய் இருந்தது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர்.
அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய புனித அந்தோனியார் பக்தர்களே, கோடி அற்பதர், கொடை வள்ளல், புதுமை வள்ளல், மறைபணியாளர், மறைவல்லுனர், ஏழைகள் நண்பன் என்று அழைக்கப்படுகின்ற புனித அந்தோனியார் நம்முடைய அருள்தலத்தின் பாதுகாவலர். ஆகவே அவரை பாதுகாவலர் கொண்டிருக்கின்ற நாமும் நம்முடைய மறை மாவட்டமும் ஒரு விதத்தில் பேறு பெற்றது. புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையினால், புதுமையினால் திருச்செவிலே ஈடற்ற ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றார். அதற்கு காரணம் அவருடைய புனித வாழ்வு, நற்செய்தி அறிவித்த பாங்கு, அவர் நற்கரணி மீது கொண்ட பக்தி என்று சொன்னால் மிகையாகாது. அவர் 1195 ஆகஸ்ட் 15 அதாவது நம்முடைய தாய் விண்ணேற்பு அடைந்த நாள் போர்ச்சுகஸ் நாட்டில் உள்ள லிஸ்பன் தலைநகரில் பிறந்தார். அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் திருமுழுக்கின் போது வழங்கிய பெயர் பெர்னர்த்து. அவர் பிரான்ஸ்கின் சபையில் சேர்ந்த பிறகு அந்தோனியார் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். இந்த இரண்டு பெயர்களுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கின்றது, அதுக்கு பின்னணியும் இருக்கின்றது. ஏன் பெர்னர்த் என்று அழைக்கப்பட்டார் என்றால், இவருடைய தந்தை மார்ட்டின் இவருடைய உடன் பிறந்த சகோதரர் ஒரு குருவானவர். அந்த குருவானுடைய பெயர் பெர்னர்த்து. மார்ட்டினுடைய மனைவி திரேசா, அதாவது அந்தோனியாருடைய தாய், தனக்கு பிறக்கப் போகின்ற முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த தந்தையினுடைய பெயரை, பெர்னர்த்து பெயரை வைப்பதாக ஜெபித்தார்கள். அவ்வாறு முதல் குழந்தையாக அந்தோனியார் பிறந்தார், அந்த பெயர் வழங்கப்பட்டது. வழிநடத்தும் தெய்வமே எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் எம் பங்கு குருக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் உருவே இறைவா, எங்கள் மீது நீர் கொண்ட அன்பின் அடையாளமாய் உம் மகளை எங்களுக்கு அளித்தீர். அவர் நாங்கள் மீட்படைய தன் உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு அளித்தார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று எங்களை அன்போடு அரவணைக்கும் இறைவா, நீர் தேர்ந்து கொண்ட இறை மக்களாகிய எங்கள் பங்கு மக்களை உம் பாதம் வைக்கிறோம். வார்த்தையின் வடிவே இறைவா, இத்திருத்தலம் நாடி வரும் உம் அன்பு பக்தர்களுக்காக மன்றாடுகிறோம். வெற்றியின் நாயகனே எம் இறைவா, எங்கள் திருத்தலத்தின் திருநாளாம் எம் புனிதரின் தேர்த்திருவிழாவை சிறப்பிக்கும் நாங்கள் எக்காலம் முழங்க உமது வான தூதர்களுடன் எம் புனிதரின் எங்களோடு வலம் வர மன்றாடுகிறோம். நான்
பெரிய 5 வருஷம் குழந்தை இல்லை எனக்கு. 5 வருஷம் கழிச்சுதான் எனக்கு குழந்தையாச்சு. அந்த மூலமாக தான் எனக்கு குழந்தை. இப்போ இந்து கொலையிலலாம் வந்து நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு குழந்தை இல்லாமக்கெல்லாம் உங்களுக்கு குழந்தை நிறைய பேருக்கு உண்டாயிருக்கு. இந்துக்களுக்கு நான் வாரத்துக்கு 21 நாள் வர சொல்லுவேன். வந்து 21 வாரம் வெயிங்கன்னு சொன்னால் 3 வாரத்தில் உங்களுக்கு குழந்தையாயிரும். அப்போ இந்துக்களும் சேர்ந்து விசுவாசிக்கிறாங்க. வாரம் நானும் வந்துடுவேன். என்னால் முடிஞ்சதை மற்ற மதத்தினருக்கும் நான் பரப்பிட்டுருக்கேன். நான் இந்து பெண்கள் சேரலமா, நான் எப்போ இந்துவை மேரேஜ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பங்கு மேலே ரொம்ப பக்தியாக இருக்கேன். அந்த ஒன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார். இல்லை எங்கள் அம்மா கொடுக்குறாரு எனக்கு. அதனால் கந்தோன் அவ்வளோ உயிர். அது எவ்வளவு நான் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ புதுமையை செஞ்சுருக்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு உடனே வந்தது காரணம் அந்தோனியாரு தான். இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் இல்லை, அவரை நம்பித்தான் வந்திருக்கேன். பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. முக்கியமாக நான் நம்புகிறேன். அவர் எத்தனையோ புதுமையாக வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு. நாங்கள் திக்கற்ற அனாதையாக நாங்கள் 3 பேர் இருந்தோம். அவர் தான் இந்த மேலால் நடத்தி கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. எங்கள் வீட்டுக்காரர் இழந்துட்டு அவர் கேடி வந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு நடத்தி கொடுப்பாரு. அடுத்த வருஷம் நான் இதே வந்து சாட்சி சொல்வேன், கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுன்னு. எனக்கு யாருமே துணை இல்லை. அந்தோனியார் தான் எனக்கு துணை. எனக்கு கையிலாம் கொப்பல கொப்பலமாக வந்திருந்தது. நான் அந்தோனியார்கிட்ட உப்பு போடுறதுக்காக இருந்தேன். அது மூலமே உப்பு போட்டுறோட எல்லாம் சரியாக போச்சு. நான் வந்து ஒரு 45 வருஷமாக இந்த சர்ச்சில் தபேலா வாசிச்சிருக்கேன். நான் பழகினதே இந்த சர்ச்சில் தான். அந்தோனியாரோட புதுமையினால தான் நான் தபேலா பழகி இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய தபேலிஸ்ட்டாக இருக்கேன், ஒரு மாஸ்டராக இருக்கேன்னா அதுக்கு வந்து அந்தோனியாருடைய புதுமை. அதை நான் என்றைக்குமே மறக்கிறதில்லை. அதனால தான் தொடர்ந்து நான் இந்த ஆலயத்தில் வந்து கொயரில் தபேலா வாசிச்சிட்ருக்கேன். நாங்கள் கடந்த ஒரு 40 வருடங்களாக இந்த ஆலய பாடகர்களில் நாங்கள் இருக்கோம். எண்ணற்ற புதுமையை செய்த அந்தோனியாரின் வழியாக எங்களுக்கு பாடுவதற்கு நல்ல குரல் வளத்தையும் ஞானத்தை தந்து நாங்கள்லாம் ஒரு சகோதர பாசத்தோடு இந்த ஆலயத்தை தேடி வர பக்தர்களுக்கும் மற்ற ஆலய மக்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருந்து இந்த ஆலயத்தில் பல விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தங்கமாதா தேர்குழுவின் சார்பாக கடந்த 11 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தேரை. இப்பொழுது 12ஆம் ஆண்டாக நாங்கள் இந்த வருடமும் இந்த தேரை நாங்கள் அரங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு புனித அந்தோனியார் திருத்தலம் சார்பாகவும் இந்த பகுதி வாழ் மக்கள் சார்பாகவும் நல்ல ஒத்துழைப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்தோனியார் கோவிலோடைய தேர் திருவிழா முன்னிட்டு ஒரு நாங்கள் கடந்த ஒரு 3 வருடமாக வந்து சகாயமாதா தேர் எடுத்துகிட்ருக்குறோம். இதுக்காக வந்து பசங்க எல்லாருமே வந்து டெய்லி அவங்களுடைய பணிகளெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இரவு ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் இதுக்காக வந்து இது பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. புனித காணிக்க மாதா அன்னை தேர் எங்களது குடும்ப சார்பாக எடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இது 23 ஆண்டு காலமாக நல்ல சீரோடும் சிறப்போடும் இரவு பகலாக இந்த தேரை நாங்கள் நல்ல முறையில் செய்கிறோம். புலிகளை அந்தோனியார் தேர் திருவிழா முன்னிட்டு 15 ஆண்டு காலமாக நாங்கள் அன்னை தெரசம்மா தேர் எடுக்கிறோம். ஏழைகளுக்கு உணவு படிப்பு செலவு பண்ணுறோம். அப்புறம் நோட்டு புஸ்தகம் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடங்களாக வெவ்வேறு முறையில் வடிவமைத்து இந்த தேரை நாங்கள் எங்களது அசோசியேஷன் சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதில் சார்ந்த 35-40 இளைஞர்கள் கூடிய ஒரு குழுவாக இதை ஒருங்கிணைந்து நடத்தி வருகிறோம். இந்த சூசைப்பர் நற்பணி மன்றங்கிறது இந்த கோயிலினுடைய குடும்பத்தேர். கோயில் குடும்பத்தேர் சூசைப்பர் தேர்ந்தது. எங்கள் தாத்தாவுடைய அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா எடுத்து அப்புறம் எங்கள் அப்பா எடுத்து அப்புறம் நாங்கள் எடுத்து மொத்தமாக ஒரு 4 ஜென்ரேஷன் வரைய எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது வந்து கோயிலுக்கு ஒரு குடும்பத்தேர். இது சூசைப்பர் நற்பணி மன்றம்னு சொல்லுவாங்க. மொத்தமாக பசங்கள் எல்லாம் குழு சேர்ந்து நாங்கள் இங்கே எடுத்துகிட்ருக்குறோம். அந்தோனியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க. அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடி பாடி உலகம் எல்லாம் எடுத்துக்கிறோம் பாருங்க. அந்தோனியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோனியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. சொல்லிடவே பையனை பிணமாக்கி வண்டியிலே படுக்க வைத்தான் அந்நாளிலே.
பொய்யொன்று சொல்லிடவே பையனை பிணமாக்கி வண்டியிலே படுக்க வைத்தான் அந்நாளிலே. பொய்யங்கு நிஜமாக பிணமான பையனை உயிர் வாழ அருளினார் அந்தோணியாரே. பொய்யங்கு நிஜமாக பிணமான பையனை உயிர் வாழ அருளினார் அந்தோணியாரே. புதுமை புரிவது கைவந்த கலையே, புதுமை புரிவது புனிதர் கைவந்த கலையே, அவர் அருமை பெருமை கூறும் பல கதையே. எல்லோரும் நலமாக வாழ வைப்பார், என்னாலும் திருத்தலத்தில் காத்திருப்பார். எல்லோரும் நலமாக வாழ வைப்பார், என்னாலும் திருத்தலத்தில் காத்திருப்பார். அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடிப்பாடி உலகமெல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் திருத்தலம் இங்கு வந்து பாருங்க, அற்புதங்கள் நிகழும் இங்கு உண்மைதானுங்க. ஆடிப்பாடி உலகமெல்லாம் எடுத்து சொல்லும் பாருங்க, அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. அந்தோணியார் வல்லமைக்கு ஈடு இணை ஏதுங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அந்தோணியார் பங்கு தான். நான் வந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு அந்தோணியார்கிட்ட வேணேன். அதே போல் நல்ல வாழ்க்கை கிடைச்சாரு. என்னோடய குழந்தைகளுக்கும் நல்ல விதமாக படித்து எல்லாருமே நல்ல ஃபாரின் இது பண்ணேன். நான் என்ன பெற்ற இதை விட நான் வந்து மற்றவங்களுக்கு நிறைய சொல்லுவேன், அந்தோணியார்கிட்ட போங்க நல்லா செய்வார்னு. அது மாதிரி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காரு. இன்னும் ஆயிரம் ஆயிரம் பேரை வந்து நான் அறிமுகப்படுத்தி அந்தோணியாரோட அருள பெறதுக்காக நான் ரொம்ப முயற்சி செய்வேன்னு நான் சொல்லிக்கிறேன். வேளாங்கண்ணி போயிட்டு வரும்போது ஒரு கார்காரே என்னை அடிச்சிட்டான், முட்டியில் அடிபட்டுருச்சு. டாக்டர் சொன்னார் நீங்கள் எழுந்தே நடக்க முடியாது, மூணு மாதம் நீங்கள் பெட் ரெஸ்ட் தான் இருக்கணும். நாங்கள் ஆனால் மாதாவுடைய கிருபையிலையும் கோடி அந்தோணியாருடைய கிருபையிலையும் 28 நாள்லேயே கட்டு பிரித்து இந்த 13 நாள் 9 நாளுக்கும் வந்து இப்போ பூசைக்கு வந்து எனக்கு நன்றி பூசையும் வச்சுருக்கிறேன். என் கணவருக்கு வேலைக்காக வேண்டி இருந்தோம். அவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாரு. வேலை தடங்க ரொம்ப தடையாக இருந்துச்சு. கவர்மெண்ட் வேலை டிரைவராக இருக்கிறார் அவர், கிடைக்கிறதுக்கு ரொம்ப தடையாக இருந்துச்சு. நிறைய எதிர்ப்புகள் வந்தது. கிடைக்கக்கூடாத ஒரு வேலையை இவருக்கு கொடுக்கறதுக்கு அந்தோணியார் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு பரிந்துரை பண்ணி அந்தோணியார் மூலமாக அந்த ஒரு இதை நாங்கள் பெற்றுட்டோம். நல்லருளே ஒரு இறைவா நன்றியே. அதிக
கற்பனை திறந்தழைத்த ஞானமே, கற்பனை கேட்டாத அற்புதமே. ஏழைக்கு இறங்கும் நல்லிதயம் தந்தாய் உமக்கு நன்றியே. ஞானமே கற்பனை கேட்டாத அற்புதமே, ஏழைக்கு இறங்கும் நல்லிதயம் தந்தாய் உமக்கு நன்றி. எல்லாம் தேடி வந்தீரே உள்ளம் நன்றி சொல்லுதே, நல்லதெல்லாம் தந்தீரே நன்றி நன்றி இயேசுவே. உண்மை நீயே நன்மை நீயே எல்லாம் இயேசுவே. உற்றுக்கள் மலையின் உற்றுக்கள்